வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். ஊழியர் சமலாப நிதி விடயத்தில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட இருந்த மோசடி தடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதி விடயத்தில் அரசாங்கம் முன்னெடுக்கவிருந்த பாரிய அநீதி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலையீட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏகட்ட அது வர்த்தமான ராஜபக்ஷ பிரமுகமே போட்டு ஆண்டுவ ஹிருக்கிதயக் நெதுவ லஜ்ஜ நெதுவ அது நய இல்லன்னே அனே அப்பிட்ட கண்டன கண்ட டிகக் தீபம் கேள. அரச தனியார் துறை ஊழியர்கள் இந்நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்பவர்கள். அவர்கள் உழைத்து சேமித்த பணத்தில் கை வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலையீட்டால் அரசாங்கத்தின் முயற்சி கைவிடப்பட்டது. எமது கட்சியில் உள்ள சகலரும் அதே போன்று ஏனைய கட்சியில் உள்ளவர்களும் இவ்விடயத்துக்கு தங்களது அழுத்தத்தை கொடுத்தனர். எனவே இவ்விடயம் தொடர்பாக அழுத்தம் கொடுத்த அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் ஊழியர் சேமலாப நிதி விடயத்தில் அனைவரும் அவதானத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் ஏதேனும் ஓரிடத்தில் அநீதி இழைக்கப்படலாம். சமுர்த்தி விடயத்தில் இவ்வாறான ஒரு அநீதியே இழைக்கப்பட்டுள்ளது. இதனால் சமுர்த்தி சார்ந்த அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏதேனும் ஒரு நிதியை கண்டால் அதனை கையகப்படுத்தும் வரை நித்திரைக்கு செல்லாத அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது. யாழ்ப்பாணம் மயிலிட்டி துறைமுகத்தின் இரண்டாம் கட்ட புரமிப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதும் வடபகுதி கடற்றொழிலாளர்களின் பொருளாதார முக்கியத்துவம் மிக்கதாகவும் வெளிவந்த யாழ்ப்பாணம் மயிலிட்டி துறைமுகத்தை மீண்டும் அதே பெருமையுடன் செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் உருவாக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று மயிலிட்டி துறைமுகத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிக்கான அங்குரார்ப்பண நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். துறைமுகம் தொடர்பான அனைத்து குறைபாடுகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டு நவீனத்துவத்துடன் கூடியதாக துறைமுகத்தை நிர்மாணிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதிபட கூறுகின்றேன் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். கடற்றொழில் ராஜ்யாங்க அமைச்சின் செயலாளர் ஜனந்த சந்திரசோம தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பங்கேற்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பணிகளை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், யாழ்ப்பாணம் இந்திய தூதரக பிரதி தூதர் ராஜேஷ் நடராஜ், கடற்படையின் வடக்கு பிரதானி மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது. நாடாளுமன்ற அமர்வை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சபைத் தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சவின் முகநூல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. தனது தனிப்பட்ட முகநூல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அரசாங்கத்தை விமர்சித்து சில பதிவுகள் பதிவிடப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான பதிவுகளுக்கும் தமக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை எனவும் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பல நாட்களாக தனது கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாகவும் இது குறித்து தான் தெரிவித்ததாகவும் அமைச்சர் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கணக்கை முழுமையாக மீட்க முடியும் எனவும் எனினும் விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர் விமல் வீரவன்ச கணக்கை ஓவர்டேக் செய்த நபரால் பல பதிவுகள் பகிரப்பட்டதாகவும் அமைச்சரை விமர்சித்து இந்த பதிவுகளுக்கு நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் வந்ததாகவும் தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர் பகிர்ந்த பதிவுகள் தொடர்பில் எந்தவித ஆய்வும் இன்றி கருத்து தெரிவித்தவர்கள் மோதலை ஏற்படுத்தியவர்கள் மீது நான் பரிதாபப்படுகிறேன் எனவும் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். ராஜாங்க அமைச்சர் டி வி ஹேரத் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட கால்நடை வளப்பாளர்களுடன் இன்று சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். கால்நடை வளங்கள், பண்ணைகள் மேம்பாடு, பால் மற்றும் முட்டை சார்ந்த கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சர் டி வி ஹேரத் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட கால்நடை வளப்பாளர்களுடன் இன்று சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கால்நடை வளப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதுடன் அதற்கான தீர்வுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது.
பால்மாவுக்கு பதிலாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திரவப்பாலை உற்பத்தி செய்வது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மேய்ச்சல் தரை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அத்துடன் வனவள திணைக்களங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவித்து மேய்ச்சல் தரைகளாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுபவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்குவதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இதில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல், பவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சந்திர, வடக்கு மாகாண பிரதம சலாஷாமன் பந்துலசேன, கால்நடை உற்பத்தி சுகார திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், கால்நடை மருத்துவர்கள், கால்நடை வளர்ப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முட்டை தாக்குதல் விவகாரம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி மனதுரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. கம்பஹாபில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் முட்டை தாக்குதல் மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சுனில் வட்டகல மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் மஹிந்த ஜெயசிங்கா ஆகியோரே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு சட்டத்தரணி சுனில் வட்டகல கருத்து தெரிவித்த போது, මේ මර ප්‍රහාරය එල්ල කරන්නේ බිත්තර ප්‍රහාරයක් ලෙස. එම ප්‍රහාරයට ආපු තැනැත්තන් කණ්ඩායමක් ලෙස සංවිධානාත්මක ලෙස තමයි ඇවිල්ලා තිබුණේ. அண்மையில் கம்பஹாவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் முட்டை தாக்குதல் மேற்கொண்டவர்களை அவ்விடத்திலேயே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தோம். ஆனால் போலீசார் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் விடுவித்துள்ளனர். இது தொடர்பாக நாம் நிட்டமுவ போலீசில் கேட்டபோது நாங்கள் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கவில்லை என கூறுகின்றார்கள். ஆனால் நாம் ஏற்கனவே முறைப்பாடு அளித்துள்ளோம். அதற்கான ஆதாரங்கள் எம்மிடம் இருக்கின்றன. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை இதுவரை நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தவில்லை. இது தொடர்பாகவே நாம் இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம். குறித்த முட்டை வீச்சு தாக்குதல் குழு ஒன்றினால் திட்டமிட்ட செயல் என்பது எமக்கு நன்கு தெரியும். சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பேரை போலீசில் ஒப்படைத்தோம். ஆனால் அவர்களை போலீசார் விடுவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, பிரதி போலீஸ் மா அதிபர், மேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன், நிட்டமுவ போலீசார் உள்ளிட்ட ஐவருக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளோம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது இவ்வாறுதான் செயற்படுகின்றதா என்ற கேள்வி எமக்குள் எழுகின்றது. எதினம மே அபராத கருவன்னு அத்தடங்கோட அப்பே கிரகணிட்டு அரகின போலீஸ் அத்தடங்கோட தினம் போலீஸ் அத்தடங்கோட துண்ணட்டு பசி அப்படி பலாகின இன்னவா எம்ம சக கருவாங்க கரு அதிகரணேட்டு எதிரிப்பாத் கிரண தூரு நீர் மின்சாரம் குறைவடையுமானால் நாட்டில் பாரிய மின்சார நெருக்கடி ஏற்படும் என மின்சார பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவர் அனில் ராஞ்சி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரையில் நீர் மின்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மின்சார பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவர் அனில் ராஞ்சி தெரிவித்துள்ளார். எரிபொருள் கிடைக்காவிட்டால் உரிய முறையில் இயங்க முடியாமல் போகும். எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஏப்ரல் வரையான காலப்பகுதி வரை நீர் மின்சாரத்தை பாதுகாத்து கொண்டு பயணிக்க வேண்டும். ஏனெனில் நீர் மின்சாரமும் குறைவடையுமானால் நாடு பாரிய மின்சார நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என மின்சார பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய தலைவர் அனில் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது 19,588 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் இன்று மேலும் 287 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 596,329 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 631,816 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,899 பதிவாகியுள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 19,588 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்ப்பிணி தாய்மார்களும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற வேண்டும் என மருத்துவர் பிரியங்கர ஜாவர்த்தன தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக
மருத்துவர் பிரியங்கர ஜாவர்த்தன தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி கர்ப்பிணி தாய்மார்களையும் அவர்களின் கருவில் உள்ள குழந்தைகளையும் பாதுகாக்கிறது. இத்தடுப்பூசி கர்ப்பிணி பெண்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி உட்பட முழுமையாக தடுப்பூசி போடுவது மிகவும் முக்கியம். கடந்த காலங்களில் நாம் பார்த்தது என்னவென்றால், முழுமையான தடுப்பூசி அதாவது பூஸ்டர் தடுப்பூசி கொரோனா தொற்று பாதிப்பின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பிடத்தக்க சிக்கல்களை ஏற்படுத்தவில்லை. இந்த தடுப்பூசி மூலம் கூட ஒரு நபர் இன்னும் நோயை பெறலாம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அது சிக்கல்களை ஏற்படுத்தவில்லை என்றால் அது தொடர்பில் நாம் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்ப்பம் ஒரு சிறந்த காலம். அந்த நேரத்தில் தாய் மற்றும் குழந்தையின் பாதுகாப்புக்கு முழு தடுப்பூசியும் முக்கியம் என மருத்துவர் பிரியங்கர ஜாவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை துறை ஆன்மீக துறைகளை சிறப்பித்த அமரர் எஸ்டி சிவநாயகத்தின் முத்திரை வெளியீடு கொழும்பில் நடைபெற்றது. பத்திரிகை துறை ஆன்மீக துறைகளை சிறப்பித்த அமரர் எஸ் டி சிவநாயகத்தின் ஜனன தின நூற்றாண்டை முன்னிட்டு தபால் தலை வெளியிடும் நிகழ்வு கொழும்பு 13 புதுச்சட்டு தெருவில் அமைந்துள்ள சத்திய சாய்பாபா மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. இலங்கை சீரடி சாயி மத்திய நிலையத்தின் தலைவர் எஸ் என் உதயநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதி தபால் மா அதிபர் சிசிரகுமார முதல் தபால் தலையை வெளியிட நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் அதனை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் மனோகணேசன் ஆகியோர் கருத்துரைக்கையில், அந்த காலத்திலே நான் சிந்தாமணி பத்திரிகை டெய்லி பத்திரிகையாக வந்தது, தினபதி பத்திரிகை வீக்லி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. தினபதி டெய்லி, சிந்தாமணி வீக்லி. ஆகவே அந்த பத்திரிகைகளிலே மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக அந்த காலகட்டத்திலே இருந்தது. அந்த பத்திரிகையினுடைய முன்னேற்றத்திற்கு திரு சிவநாயகம் அவர்கள், அமரர் சிவநாயகம் அவர்கள் மிகவும் பங்கு வைத்திருக்கின்றார் என்றால் அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே அவருடைய மகன் திரு உதயநாயகம் அவர்கள் இன்று இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, நான் நினைக்கின்ற போனக்கிழமை கெட்டபுலா சாரி பார் கேபிள் தோட்டத்திலே ஒரு சாய்பாபா கோவில் அமைத்து அதையும் திறந்து வைப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஆகவே இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களுக்கும் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தினபதி சிந்தாமணி பத்திரிகைகள் எல்லாம் இலங்கை ஊடக தமிழ் ஊடக துறையிலே பாரிய முத்திரை பதித்த எழுச்சியை கொண்டு வந்த பத்திரிகை வாசிக்க வேண்டும், ஊடகத்துறை சம்பந்தமாக முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்ற மாதிரியான ஆர்வத்தை எல்லாம் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்த பத்திரிகைகள், அதுவும் அந்த சிவநாயகம் அவர்களது மேற்பார்வையிலே தலைமையிலே ஆசிரிய பீடத்தின் பிதாமானவர் இருந்து அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்த நன்றாக தெரியும். அப்பொழுது இலங்கையிலே இந்த தமிழ் தேசியம் உயிர் பெற்று எழுந்து ஒரு ஆயுத புரட்சி பக்கம் செல்வோமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டம். ஆனால் இப்பொழுது யோசித்து பார்க்கும்போது அந்த நேரம் கோபம், நிறைய கோபம் வரும். இளைஞர்களா எங்களுக்கு கோபம் வரும், என்ன தமிழ் தேசியத்துக்கு எதிராக எழுதுகிறாரே அப்படின்னு இப்படி யோசித்து பார்க்கும் பொழுது, இல்லை இப்பொழுது இல்லை, நடப்புகளெல்லாம் பார்த்து கூட்டி கழித்து விடை எடுத்து பார்க்கும் பொழுது அன்று மாற்று சிந்தனையை கொள்கையை சிவநாயகம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் தெரிகின்றது, உணர்கின்றோம் நாங்கள். அபிட் அனுசரணையில் ஊருக்கு ஊரான நகர்வலம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊருக்கு ஊரான நகர்வலம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று யாழ் நகரின் பல பகுதிகளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழக கல்வி நிறுவனமான அபிட் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு முயற்சியாக இந்த நகர்வலத்தை டான் குழுமத்துடன் இணைந்து முன்னெடுத்துள்ளது.
எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது நான் இன்றைய காலை கூறியது போல இந்த டான் குழுமத்தினுடைய ஊருக்கு ஊரான நகர்வலம் இன்றும் இந்த நாளில் நாங்கள் ஜால் நகரில் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரயோசனமிக்க ஒரு அலுவல்கள், அதாவது பிரயோசனமிக்க ஒரு தகவல்களை எங்கள் மக்களுக்காக கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பயணமாகத்தான் இந்த ஊருக்கு ஊரான இந்த நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் இம்முறையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு சொந்தங்களுடைய கல்வியுடைய ஒரு மேம்பாட்டிற்காக இந்த ஊருக்கு ஊரான நகர்வலம் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இன்று ஆரம்பித்து தொடர்ந்து 8 நாட்கள் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் இந்த நகர்வலம் நாங்களே நடத்தி செல்ல இருக்கின்றோம். இம்முறை இந்த ஊருக்கு ஊரான இந்த நகர்வலத்திற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அபிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அதாவது உலக அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்களில் சிறந்த பல்கலைக்கழகம், இலங்கையின் சிறந்த பல்கலைக்கழகம் என்று கூறுகின்ற ஒரு பெருமையை கொண்ட அபிட் இந்த நிறுவனம் இன்றைய இந்த ஊருக்கு ஊரான இந்த நகர்வலத்துக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த அபிட்டன்களுடைய இந்த திட்டமிடல் விரிவாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் உங்களுக்கு தேவையான புலமை பரிசுகளை வழங்குவதற்காகவும் மேற்படிப்புகள் சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காகவும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஜால் நகரில் அமைந்துள்ள காகில் சதுக்கத்தில் நாளை மற்றும் நாளைய மறுதினம் 18 மற்றும் 19 தேதிகளில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதாவது இந்த நடவடிக்கையில் என்ன அமைந்துள்ளது என்று சொன்னால், உலகத்தில் அங்கீகாரம் பெற்ற இந்த அபிட் நிறுவனம் உலக பல்கலைக்கழகங்களுக்கான ஒரு புலமை பரிசுகளை வழங்குவதற்காக உங்களுடைய பிள்ளைகளின் மேற்படிப்புகளுக்கு தேவையான அலுவல்கள், அதாவது மேற்படிப்புக்கு தேவையான சட்ட அலுவல்கள் அது சம்பந்தமான அனைத்து ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒரு கல்வியியல் கண்காட்சியும் கல்வி பட்டடைகளும் அமையக்கூடிய ஒரு கண்காட்சியாக நாளை மற்றும் நாளைய மறுதினம் நடத்த உள்ளனர். இன்னும் தெரிவு செய்யப்பட்ட இடங்கள், அதாவது இன்று நாங்கள் ஜால் நகரில் ஆரம்பித்தோம், நாளையும் இந்த ஜால் நகரில் இன்னொரு பகுதியும், அதனைத் தொடர்ந்து ஜால் நகரில் இன்னொரு பகுதியும், இதனைத் தொடர்ந்து சுன்னாகம், சாவகச்சேரி, திருநெல்வேலி இது போன்ற பல இடங்கள், அதாவது தொடர்ச்சியாக இன்றிலிருந்து 8 நாட்களுக்கு தொடர்ச்சியான தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் இந்த டான் குழுமத்தினருடைய ஊருக்கு ஊரான நகர்வலம் உங்கள் குழந்தை செல்வங்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக இம்முறை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். உங்கள் எதிர்கால வர்ணத்தினை அபிட்டுடன் ஆரம்பியுங்கள் என்ற துணைப்படலில் இயங்கி வருகின்ற இந்த அபிட் நிறுவனம் இன்றும் எங்களுடைய இந்த நகர உலாவிற்கான அனுசரணையாக காணப்படுகின்றார்கள். மீண்டும் இன்னொரு முறை உங்களிடமிருந்து நான் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். உங்கள் AVR. ஓய்வூதியம் பெற்றுச் சென்ற 12483 பேருக்கு ஓய்வூதிய ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படவில்லை என இலங்கை ஆசிய சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓய்வூதியம் பெற்றுச் சென்ற 12483 பேருக்கு இதுவரை ஓய்வூதிய ஊக்குவிப்பு தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேவினக்கொட்டு லங்காவே ராஜ்யசேவே விஸ்ராமையான விஸ்ராமிக்கான்ட விஸ்ராம வெட்டும் டிபார்ட்மெண்ட்வேங் ஒவ்வொன் விஸ்ராமையான கொட்ட ஒவ்வொன்று லபன விஸ்ராம வெட்டுபமேன் விசிஹத்தர குணேக முதலாம் தின பாரித்தோஷ்ட முதலா கிளஸ். அரச சேவையில் ஓய்வூதியம் பெற்றுச் செல்பவர்களுக்கு ஓய்வூதிய திணைக்களத்தால் வழங்கப்படும் ஓய்வூதிய கொடுப்பனவில் 24 1/4 ஊக்குவிப்பு தொகையாக வழங்கப்படும். ஓய்வூதியம் பெற்றுச் செல்பவர்கள் இந்த ஊக்குவிப்பு தொகையை வைத்துக் கொண்டே தங்களது ஏனைய பணிகளை முன்னெடுக்கின்றனர். சிலர் இந்த தொகையை வைத்துக் கொண்டு வீட்டு நிர்மாண பணிகளை நிறைவு செய்கின்றனர், தங்களது பிள்ளைகளின் திருமணத்தை நடத்துகின்றனர். இவ்வாறு பல்வேறு விடயங்களுக்கு இந்த ஊக்குவிப்பு தொகையை ஓய்வூதியம் பெற்றுச் செல்பவர்கள் பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் ஓய்வூதியம் பெற்றுச் சென்றவர்களின் ஓய்வூதிய ஊக்குவிப்பு கொடுப்பனவை ஓய்வூதிய திணைக்களம் வழங்குவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. விசேடமாக 2021 December 31 வரை 12483 பேருக்கு 1334 கோடி ரூபாயை ஓய்வூதிய ஊக்குவிப்பு தொகையாக வழங்க வேண்டியுள்ளது. தற்போது வரை அந்த தொகை வழங்கப்படவில்லை. நாளுக்கு நாள் அரச சேவையிலிருந்து பலர் ஓய்வூதியம் பெற்றுச் செல்கின்றனர். உண்மையில் இது பாரிய பிரச்சனையாகும். இதற்கு பின்னரும் இந்த நிலைமையே தொடரப்போகின்றது. இதற்கு முன்னரும் குறிப்பாக 2014-2018 ஆண்டுகளில் வங்கிகளில் கடன் பெற்று 73,000 கோடி ரூபாயை ஓய்வூதிய ஊக்குவிப்பு தொகையாக அரசாங்கம் வழங்கியது. அரசாங்கம் இவ்வாறு ஓய்வூதிய ஊக்குவிப்பு தொகையை வழங்காமல் விடுவதுடன் ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெற்றுச் செல்பவர்களுக்கு இது பாரிய பிரச்சனையாகும். பாரிய தொகையையே அரசாங்கம் வழங்காமல் உள்ளது. எனவே ஓய்வூதியம் பெற்றுச் செல்பவர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக ஓய்வூதிய ஊக்குவிப்பு தொகையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மே சியலு தேவாலயத்தின் எக்கமதே அறமுதல தமாய் அவசானசே பாரித்தோஷத்தே த விஸ்ராமகியாக விஸ்ராம பாரித்தோஷம் முதல் தவமத் விஸ்ராம திபார்த்தமேந்தும் லபாதின் காட்டித்து கொள்ளலாம்.
பயங்கரவாத தடை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் என வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சிவில் சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாதம் தொடர்பான தெளிவான தகவல்கள் கிடைத்தால் மாத்திரம் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள ஜனாதிபதி குறுகிய வழிமுறையாக அதனை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான திருத்தங்கள் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த மனோநிலை வெளிப்படுத்துகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுப்பற்ற விதத்தில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அரசாங்கம் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதற்கான வாய்ப்பை வழங்கி அது இடம்பெறுகின்றதா இல்லையா என்பதை பார்ப்போம். பயங்கரவாத தடை சட்டத்திற்கான திருத்தங்கள் தொடர்பில் சிலர் எடுத்துள்ள நிலைப்பாடுகள் புதியவை அல்ல. சட்டமாதிபர் பிணை வழங்க முன்வந்த போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் சட்டத்திறனி கெஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு பிணை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து சட்டத்திணைகள் கடுமையாக வாதிட்டு பிணையை பெற்றுக்கொண்டனர். உத்தேச திருத்தங்களை நிராகரித்தால் தற்போது உள்ள சட்டம் பலப்படும். இதன் காரணமாக திருத்தங்கள் மிகவும் அவசரமானவை. திருத்தங்களை முன்வைத்துள்ளதால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டங்கள் உருவாக்கப்படாது என்பது அர்த்தமல்ல. புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு காலம் எடுக்கும் என வெளிவார அமைச்சர் ஜிஎல்பிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணத்திற்கான பிசிஆர் பரிசோதனை கட்டணமாக 6,500 ரூபாய் அறவிடப்பட உள்ளது. வெளிநாட்டு பயணத்திற்கான பிசிஆர் பரிசோதனை கட்டணமாக நாளை முதல் 6,500 ரூபாய் அறவிடப்படும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் நந்தகுமார் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வெளிநாட்டு பயணத்திற்கான பிசிஆர் பரிசோதனைக்கான கட்டணமாக நாளை முதல் அனைவரிடமும் 6,500 ரூபாய் அறவிடப்படும். எனவே பணத்தை செலுத்திய பற்றுச்சீட்டை பதிவின் போது சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் நந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார். நோர்வே நாட்டின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்துள்ளார். மன்னாருக்கான விஜயத்தை மேற்கொண்டு வருக தந்த நோர்வே நாட்டின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இன்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்து மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லி டிமெல்லுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது தூதுவர் வரவேற்கப்பட்டு மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் மற்றும் சந்திப்பு இடம்பெற்றது. மன்னாருக்கு வருக தந்த நோர்வே தூதுவர் மன்னாரில் இடம்பெறும் அபிவிருத்தி தொடர்பாக ஆராய்ந்தார். தொடர்ந்து மன்னாரில் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவைகள் குறித்தும் அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டார். மன்னார் மாவட்டத்தில் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பாக தான் கவனம் செலுத்துவதாகவும் மாவட்ட பெண்களின் நிலை குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். மேலும் மன்னார் பகுதிகளில் இந்திய மீனவர்களின் பிரச்சினை, பறவைகள் சரணாலயம், காற்றாலை மின்சாரம், கழிவு, மீன் திரவ உரம் தயாரிப்பு, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் அரசாங்க அதிபரிடம் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயிலை மூடி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயில்களை முடக்கிய மாணவர்கள் இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை தேர்வு செய்யுமாறு கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயில் கதவை பூட்டி மாணவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இன்றைய தினம் பரீட்சை இடம்பெற உள்ளதால் வாசல் கதவை திறக்குமாறும் பிரச்சினைகள் தொடர்பில் பேச இன்று சந்தர்ப்பம் வழங்கப்படும் என துணைவேந்தர் கோரிய போதும் 4 மாதமாக எழுத்தில் முன்வைத்த கோரிக்கை ஏற்கவில்லை என தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் தொடர்கிறது. இதனால் பல்கலைக்கழக உத்தியோகர்கள் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தினுள் செல்ல முடியாத நிலையில் வீதியில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.